புதுசா கட்சியா அந்த பையன் பேர் தெரிய மாட்டேன், வாய்க்கு வர மாட்டேன். இந்த விஜய் அந்த பையன் அவெல்லாம் அவனுக்கு என்ன சட்டத்தை பத்தி என்ன தெரியும், இந்த சிஏ சட்டம் என்ன சொல்லு நடக்கிற இது திமுக எழுத்து சார். இப்ப எங்க போயிருக்காரு? திமுக போயிருக்காரு சார். நாளைக்கு இப்ப விஜய் கட்சியா இருந்துருக்காரு. விஜய் வந்து அதாவது ஒரு இப்ப வந்து வெற்றிடம் இருக்கு, அவர் முதல்வரை நோக்கி போறாரு சார். 2026 அவர் நாளைக்கு கமலஹாசன் மாதிரி திமுக கூட போக மாட்டாருன்னு நினைச்சியா? இல்ல சார், வாய்ப்பு இல்ல சார். மக்கள் ஏமாத்துறா சார், ரஷ்யர்ல ஏமாத்துறா சார், எல்லா பேரும் வந்து தமிழகத்துல வந்து திருக்குப்பட நினைச்சிருக்கேன் சார். அவர் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து, விஜய் விஜய் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. தமிழக மக்களுக்கு பல நலத்திட்டங்களை பண்ணிருக்காரு. விஜயகாந்த் வரவேற்புங்க. விஜய் யாருங்க? அவங்க அப்பாவுக்கான கட்சி அறிஞ்சிருக்காங்க. அப்பாவுக்கு அவரு சண்டைங்க, ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு சண்டைங்க, அதனால கட்சியா இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஏதாவது நிறைய பண்ணிட்டு மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு வந்த வரவேற்க கூடியிருங்க. இவர் எதுவுமே பண்ணாம நானு மக்களுக்கு முதல்வர் தமிழகத்தை எத்தனை முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் தாங்க முடியல நம்மளுக்கு. இப்ப இந்த போதை கருத்தில் பண்ணல ஜாவர் சாரிக்கு, இவனை கண்டிச்சு இந்த அரசியல் கட்சிக்காக வாய் திறந்தானா? இந்த விஜய் வாய் திறந்தா அப்படியே அந்த விஜய் இந்த பையன் வாய் திறந்தானா? இந்த திரைப்படத்துறை சார்ந்து இருந்தானே, திரைப்படத்துறை கேவலப்படுத்திருக்கால, திரைப்படத்துல 4 படம் இருந்த திரைப்படத்துறையை வந்து கையப்படுத்திக்கிட்டு அந்த அமீரையும் இந்த ஜாவரையும் இந்த விஜய கண்டிக்கல, ஜனாதிபதி முஸ்லிம்கள் இருந்தாலும் இல்லையா இருந்தாங்க சார். அப்துல் கலாம் இருந்தாரு, இருந்தாங்க. ஏன் வந்து இஸ்லாமிய நாட்டு பாகிஸ்தான் வந்து ஒரு இந்து நிகர் ஜனாதிபதி இல்ல சார், அது ஒரு கவுன்சிலர் கூட இருக்க முடியல. அப்துல் கலாம் வந்து இந்த மண்ணுல பிறந்தவர் தானே சார், அவருக்கு ஜனாதிபதி அவருக்கு உரிமை இருக்குல்ல சார்? இருக்குல்ல. அங்க அந்த நாடு நம்ம நாடு தானே, அந்த நாடு நம்ம கூட இருந்தது தானே, பாகிஸ்தான் நம்ம நாடு கூட இருந்தது தானே. அங்கேயும் வந்து நீங்க வந்து ஜனாதிபதியை வந்து ஒரு ஹிந்து உருவாக்க மாட்டீங்க, ஏன் நிப்பாட மாட்டீங்க? இன்னைக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் தமிழகத்துல, அவளுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில என்ன வேணாலும் பண்ணலாம், அவளுக்கு அவ உரிமை கொடுத்துருக்க சிறுபான்மையின்ற பேர்ல பாகிஸ்தான்ல சிறுபான்மையா இருக்கு இந்துக்களுக்கு அங்க என்ன வந்து என்ன சலுகை கொடுத்துருக்காங்க, என்ன உரிமை கொடுத்துருக்காங்க, என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, அது அடிமைத்தனம் இல்லையா? பாகிஸ்தான்ல வந்து நான் கண்ட அங்குள்ள இந்துக்கள் வராங்கல்ல, அந்த இந்துக்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்குறேன் சொல்றான். அங்க கொத்துரிமையா வச்சிருக்க, அங்க வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க, அவள் அந்த நாட்டை வாழ முடியாம அவதிப்பட்டு கொடுமைப்படுத்தி அந்த குடும்பத்தை தாங்க முடியாம அகதியா வராங்க, அவளுக்கு நான் உரிமை கொடுக்குறோம். அதே போலதான் வங்காளதேசத்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, அதே போல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, அவளுக்கு நம்ம உரிமை கொடுக்க குடியுரிமை கொடுக்கலாம் என்ன குறைஞ்சு போச்சு. இங்க உள்ள முஸ்லிம்ஸ் கத்தன்னு கேட்கிறேன், ஏன் திரும்ப தலைவர் தமிழக முதலமைச்சர் எதுக்குறேன், இந்த புதுசா கட்சி அமைச்சிருக்காப்லயே படம் ஓடுறேன் சொல்லி படத்தை வெளியிடலாம் சொல்லி அதற்கான ஒரு கட்சி அமைச்சிருக்காப்ல இந்த விஜய் அவரு, அவரது மூலமா சிஏ கொண்டு வந்தவர், அவருக்கு சிஏக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. இப்ப குடியுரிமை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்திட்டாங்க, இப்ப வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கு ஆதரவு இருக்கு. ஆனா இப்ப குறிப்பிட்ட ஒரு இப்ப நடிகர் விஜய் கூட இருக்கலாம், விஜயா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சினிமா துறையை சார்ந்தவர்களே கூட கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது குடியுரிமை சட்டம் வந்து இந்த மக்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. குடியுரிமை சட்டம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? குடியுரிமை திருத்த சட்டத்தினால யாருக்கு என்ன பாதிப்பு, அதை மட்டும் சொல்லுங்க, என்ன பாதிப்பு? இல்ல இப்ப நீங்க சமீபத்துல ஒரு போஸ்டர் கூட உங்க பேரை போட்டுதான் மதுரையில நிறைய இடத்துல ஒட்டிருந்தீங்க. அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தில் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் நான் 2 கோடி ரூபாய் பரிசு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நம்மளுடைய இந்திய திருநாட்டுடைய நம்மளுடைய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ வந்து அது எந்த மக்களுக்கும் பாதிப்பு கிடையாது, யாருக்கும் பாதிப்பு கிடையாது. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான அந்த எவிடன்ஸை கொண்டு வாங்க, நாங்கள் வந்து பாதிப்பு ரொம்ப பாதிப்பாயிட்டோம்னு சொல்லி அப்படி வந்தால் நாங்கள் 2 கோடி ரூபாய் பணம் தரஞ்சிருக்கோம் உண்மைக்கு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த சட்டத்தால் என்ன பாதிப்பு அதான் யாருக்கு பாதிப்புன்னு கேட்கிறேன், எந்த யாருக்கு பாதிப்பு அதை மட்டும் சொல்ல மாட்டாளே. இந்த சட்டம் வந்தா யாரும் இருக்க முடியாது. இங்க ஒரு நாட்டுல வந்து ஒரு சட்டம் வந்து வந்தால், ஒரு சட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் ஏற்றினால் அது நல்லதா தவறா கெட்டதா? நான் கேட்கிற கேள்வி, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காண்டி பண்றோம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்மளுடைய சிறுபான்மைன்னு சொல்றாளே, நம்மளுடைய சிறுபான்மை இங்கே யார் இருக்கா? இஸ்லாமியர் இருக்காங்க. நம்மளுடைய சிறுபான்மைன்னு சொல்லி இருக்கிறது பாகிஸ்தான் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க,
வங்காளதேசத்துல வந்து நம்மளுடைய கிறிஸ்தவர்ல இருந்து வந்து நிறைய பேர் இருக்க புத்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு, அந்த மூணு நாட்டுல இருந்து அகதிகளா அங்க இருந்து அடிமை. அந்த மூணு நாடுமே இஸ்லாமிய நாடுங்க, நல்லா கேட்டுங்க, மூணு நாடுமே இஸ்லாமிய நாடு. அந்த இஸ்லாமிய நாட்டை நீ பாகிஸ்தான்ல பாக்குற எவ்வளவு கொடுமை நடந்துட்டு, இந்துக்கள் வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கும் போது அந்த நாட்டுல எவ்வளவு இந்துக்கள் இருந்தாங்க, நம்மளுடைய இஸ்லாமிய நாட்டுல இருந்து நம்மளுடைய இந்த நாட்டுல எவ்வளவு இருந்தாங்க. ஆனா அந்த நாடு வந்து மத ரீதியா வந்து பாகிஸ்தான் அறிவிச்சாங்க, நம்மளும் மதசார்பட்ட நாடு அறிவிச்சிட்டாங்க. ஆனா அங்குள்ள மக்கள் 50% இருந்த 90% இருந்த 5% கூட பாதி பேர் முஸ்லிமா மதம் மாத்தாங்க, பாதி பேர் கொண்டு குவித்துட்டாங்க. இன்னைக்கு அடிமைத்தனமா வந்து அகதியில வச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல, அங்குள்ள இஸ்லாமிய நாட்டுல அங்குள்ள மக்களை, அங்குள்ள மக்கள் அரசாங்கம். ஆனா அதே போலதான் இஸ்லாம் இது வங்காளதேசத்திலையும், அதே போலதான் ஆப்கானிஸ்தான்லயும், இங்க வந்து சிறுபான்மையில வந்து மாற்று மதத்தினர், அது கிறிஸ்தவன் உள்பட சொல்லு, அவளுக்கு வந்து இங்க வந்து அகதி முகாம் வந்து இலங்கையில் நம்ம எல்லையில வந்து நிறைய பேர் அகதிகளா இருக்காங்க, அவளுக்கு பூரா நம்ம குடியுரிமை கூட பாகிஸ்தான் மேல உள்ளவளுக்கு பூரா வந்து குடியுரிமை கொடுக்கணும். அவளும் பாவம் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் அப்பாவிகள் நம்ம வந்து இஸ்லாமியில் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இஸ்லாமிய நாட்டில் வந்து இஸ்லாமியில் பாதுகாப்புன்னு வர முடியாது. நம்ம சொல்றது வந்து இந்துக்களுக்கு பாதிப்பு, இந்துக்கள் முஸ்லீம் அங்க வந்து யார் சிறுபான்மையோ அவங்க வந்து அடிமைத்தனமா இருக்கிறோம், அவளுக்கு வந்து குடியுரிமை. இன்னொன்று சட்டம் வேணுங்க, சட்டம், அந்த சட்டம் மெயினான சட்டம் எந்த நாட்டில் உள்ளவ நாட்டில் அனைத்து நாடுலையும் பாகிஸ்தான்ல இருந்து எல்லா நாட்டிலையும் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கு. அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டை தவிர வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கணும், அவளுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்தாலும் அந்த நாட்டில் இருக்க முடியும். நீ வந்த போனதுல கொடுக்கறது வந்து நாடு நாடா இதான் நம்ம கேட்டா. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் இந்தியால இருந்து பிரிந்து போனதுக்கு அப்புறம் அந்த 1900 நீங்க சொல்றது அதான் சொல்லுவாரீங்க, 1947 அப்புறம் முகமது அலி ஜின்னா வந்து அங்க பிரதமர் ஆகுறாரு, இங்க வந்து நேரு ஆகுறாரு. ஆனா மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற அதாவது முஸ்லீம் தனி நாடு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ்கள் வந்து விருப்பப்பட்டா பாகிஸ்தானுக்கு போகலாம், அப்படி இல்லை இங்கேயே இருக்கிறோம்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க வந்து முகமது அலி ஜின்னா அப்படி இல்லை, முகமது அங்க வந்து ஒரு இனக்கலவர் வருது, அங்க இருக்கிற இந்துக்களை பூரா அடிச்சு விரட்டி விடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அதாவது ரெக்கார்டு கிட்டத்தட்ட வந்து பல லட்சக்கணக்கான சொல்லலாம், ஆயிரக்கணக்கான கூட சொல்லலாம் இந்துக்கள் கொல்லப்பட்டு அந்த பிணத்தை அடக்கம் பண்ண கூட முடியாமல் கழுகுகள் கொத்தி தின்ற வரலாறு உண்மை. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஓகே சார், இதுக்கு காரணம் இதனாலதான் வந்து கோச்சே வந்து காந்தியை சுட்டுக் கொண்டது காரணம் அவருடைய வாக்குமூலத்திலேயே வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து பாகிஸ்தான் அதை நம்ம நியாயப்படுத்த முடியல சார், நம்ம நியாயப்படுத்தல. நம்ம என்ன சொல்றோம்னா இல்ல, அங்க அந்த நாடை வந்து இஸ்லாமிய நாடா மாத்தும் போது நம்ம நாடை வந்து ஹிந்து நாடையா மாத்தல, மதபச்சாரப்பட்ட நாடு அது இஸ்லாமிய நாடு சார். பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கும் போது அதாவது சார் இங்க வந்து ஜனாதிபதி யார் சார், ஜனாதிபதி யார் முன்னாடி முஸ்லீம்கள் இருந்தாங்க இல்லையா, இருந்தாங்க சார், அப்துல் கலாம் இருந்தாரு இருந்தாங்க. ஏன் வந்து இஸ்லாமிய நாடு இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு ஹிந்து நிகர் ஜனாதிபதி இல்ல சார், அது ஒரு கவுன்சிலர் கூட இருக்க முடியல சார். பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடுன்னு அவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது காரணம் அறிவிச்சது யாரு சார், இல்ல பாகிஸ்தான் இந்தியா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஒரே நாடு தானே. ஆமா சார், அந்த நாடை மட்டும் முஸ்லீம் நாடா மாத்தினீங்க சார், அவங்க முஸ்லீம்களுக்கு தனியா ஒரு நாடு வேணும்னு முகமது அலி ஜின்னா பிரிச்சுட்டு போயிட்டாரு சார். இது வந்து ஜனநாயக நாடு சார், எல்லா மதத்தினரும் இங்க இங்க உள்ள அப்துல் கலாம் வந்து இந்த மண்ணுல பிறந்தவர் தானே சார், அவருக்கு ஜனாதிபதி அவருக்கு உரிமை இருக்குல்ல சார், இருக்குல்ல அங்க அந்த நாடு நம்ம நாடு தானே, அந்த நாடு நம்ம கூட இருந்தது தானே, பாகிஸ்தான் நம்ம நாடு கூட இருந்தது தானே, அங்கேயே வந்து நீங்க வந்து ஜனாதிபதியை வந்து ஒரு ஹிந்து உருவாக்க மாட்டீங்க, ஏன் நிப்பாட மாட்டீங்க சார். அங்க இஸ்லாமிய நாட்டுல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலும் பாருங்க, இன்னைக்கு வந்து இந்து இருக்காங்க, இன்னைக்கு அமெரிக்கால கூட இன்னைக்கு ஹிந்துஸ் இருக்காங்க இந்துக்களுக்கு வரல அந்த இந்துக்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்கறேன்னு சொல்றான், அங்க கொத்தரிமையா வச்சிருக்கேன், அங்க வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, அவள் அந்த நாட்டை வாழ முடியாம அவதிப்பட்டு கொடுமைப்படுத்தி அந்த குடும்பத்தை தாங்க முடியாம அகதியா வராங்க, அவளுக்கு நான் உரிமை கொடுக்குறான். அதே போலதான் வங்காளதேசத்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, அதே போல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, அவளுக்கு நம்ம உரிமை கொடுக்க குடியுரிமை கொடுக்கலாம் என்ன குறைஞ்சு போச்சு. இங்க உள்ள முஸ்லிம்ஸ் கத்தன்னு கேக்குறேன், ஏன் இங்க திரும்ப தலைவர் ஆட்சி நம்ம தமிழக முதலமைச்சர் எதுக்குன்னு சொல்றேன், திருமாவளவன் எதுக்குன்னு கேக்குறேன்,
இந்த புதுசா கட்சி அமைச்சிருக்காப்லயே, படம் ஓடலன்னு சொல்லி படத்தை வெளியிடலன்னு சொல்லி அதற்கான ஒருத்தர் கட்சி அமைச்சிருக்காப்ல இந்த விஜய் அவரு, அவரது மூலமா சிஏ கொண்டு வந்தவர், அவருக்கு சிஏக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா 40 அடி உயரத்து செவல் கட்டிருக்காரு முன்னாடி. எதுக்கியா சார் அவர் 40 அடி செவர் எது கட்டிருக்கேன்? எவரு உள்ள நுழைஞ்ச கூடாது அதுக்கு தான் சொல்லுவாரு. அதே தான் நாங்க சொல்ல வரேன், யார் நம்ம நாட்டுக்குள்ள வெளியாக உள்ள நுழைய கூடாது. நம்ம நாட்டு மக்கள் பாதுகாக்கக்கூடிய நம்ம நாட்டுல வந்து எல்லா பேத்துக்கும் குடியுரிமை இருக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு அனைத்துக்கும் குடியுரிமை இருக்கு அப்படின்னு வந்து சட்டத்தை கொண்டு வர, இந்த சட்டம் வந்து முஸ்லீம்களை இருக்க முடியாது, முஸ்லீம்களை போய் வெளியேற்ற முடியுமா? அப்படி இஸ்லாமியலுக்கு ஏதோ ஒரு சட்டத்தை பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம். சொல்லுங்க உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன பாதிப்பு, தமிழகத்துல உள்ள இந்தியாவில் உள்ள இந்த சட்டத்தை என்ன பாதிப்பு, ஆபத்து இல்ல சார்? அப்ப வந்து இப்ப இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி முழுமையா அவங்களுக்கு வந்து தெரியலையா? அரசியல் விளையாட்டு, அரசியல் பிரிவினவாதிகள் பயங்கரவாதிகள் என்ன செய்ய பயங்கர சந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிவிஐ வந்து முழுக்க முழுக்க நீங்க ஜமாத்துல போற யாரு இருக்கானா, அருவம அந்த தலை ஜமாத் தலைவர் பெரும்பாலும் வந்து இந்த மதவாத அமைப்புல உள்ள பூந்துட்டேன். அப்ப என்ன செய்யறேன் போட்டு குழப்பறேன், அந்த மக்களை போட்டு நம்ம இஸ்லாமிய மக்களை போய்கிட்டு குழப்பறேன் சார். நீ ஜனாதிபதியா இருக்கிறது இருந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து எவ்வளவு பேருக்கு வந்துட்டு அமைச்சரா இருக்காங்க, மத்திய அமைச்சரா இருக்காங்க, தமிழக அமைச்சரா இருக்காங்க, எத்தனை வந்து அதிகாரிகள் இருக்காங்க, எவ்வளவு பேர் கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி சார் உடனே வெளியே தூங்க முடியுமா? அந்த சட்டத்துல என்ன சார் பாதிப்பு வரப்போகுது? இந்த சட்டத்துல யாரு பாதிப்பா சொல்லுங்க சார், நான் அதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல சார், இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட கடமை இந்த மக்களுக்கு, அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்து விளக்கக்கூடிய. அப்ப இருந்து நம்ம பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனை திட்டம் நல்ல திட்டங்கள் என்னைக்காவது வந்து வரவேற்றுக்கால தமிழகத்துல உள்ள அரசியல் கட்சி எடுத்தாலும் சரி இஸ்லாமிய அடிப்படாத அமைப்புகள் என்னைக்காவது வரவேற்றுக்கா சொல்லுங்க. அவங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு, இஸ்லாமியர்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர் வந்து பாரத பிரதமர் வந்து ஒரு மத பிரிவினவாதி, அவர் வந்து இந்துத்துவ தீவிரவாதி, அவர் இந்துக்கள் ஆர்எஸ்எஸ் காரணம்னா இன்னைக்கு இஸ்லாமிய நாடு இருப்பாங்க சவுதி அரேபியா மேல உள்ள இஸ்லாமியில போ அந்த நாடு இஸ்லாமிய நாட்டை பூரா அப்படி சிவப்பு கம்பல வரவேற்பு ஒட்டுமொத்த இஸ்லாம் அந்த நாட்டுக்காரர்கள் உண்மையான இஸ்லாமியில அவ்வளவு வரவேற்கும் போது இங்க இருக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க மோடி எதுக்குறாங்க. நீங்க இந்தியாவில இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிரா இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது சார். சொல்ல வர முத்தலாக பல அப்படி சொல்ல என்ன சொல்ல வரனா, இங்க உள்ள வந்து இஸ்லாமிய பேர்தாங்க பயங்கரவாதிகள் பாத்தீங்களா, அவங்கதான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு எதிராகவும் இந்த நாட்டுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மக்கள் மூல செலவு பண்றாங்க. தூண்டி விடுறேன், ஐயோ வந்து இந்த சட்டம் வந்துச்சுன்னா வந்து நம்மள இருக்க முடியாது, நம்மள வெளியேற்றப்படும் அப்படி புரிஞ்சு நம்ம வெளியே இருக்கிற ஆளுல அப்புறம் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு தானே குடியுரிமை சட்டமே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சட்டம் வந்து நம்ம வந்து மோடி வந்து அழிக்க பாக்குறாரு சார். நீங்க வெளியே இருக்கிற தவறான விசம பிரச்சாரம் பண்ணிட்டு இஸ்லாமிய மக்கள் மத்தியில தவறான விசம பிரச்சாரம் பண்றாங்க. இந்த சட்டத்தால் என்ன பாதிப்புன்னு சொல்லி வாங்க சொல்லுங்க. உங்களுக்கு சட்டத்தால் என்ன பாதிப்பு, உங்களுக்கு தொழில் கட்டு போயிருமா, இல்ல நாட்டுல இருக்க முடியாதா, இல்ல உங்களுக்கு சலுகைகளை ரத்து பண்ண முடியும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பாதிப்பு இந்த சட்டத்தால், சிஏ சட்டத்தால் என்ன ஆபத்து பாதிப்பு, இதை சொல்லுங்க. உங்களுக்கு பாதிப்பு உண்மைன்னு சொன்னா நாங்க சேர்ந்து போராடுறோம். ரெண்டாவது வந்து இந்த சிஏ சட்டத்தை எதிர்க்கிறது யாரும் பார்த்தா பெரும்பாலும் தமிழகத்தில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க, அரசியல் கட்சி சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சட்டத்தால் என்ன பாதிப்பு அப்படின்னு அது பதில் சொல்ல மாட்டாங்க. மோடி கொண்டு வந்துட்டாரு இந்த சட்டம் வர இருக்கணும், ஒரு வீடு வந்தா ஒரு கதவு இருக்கணும்ல, இந்த வீடு வந்து அந்த முகவரி இந்த வீட்டுக்கு நான் உரிமையாளர் இருக்கணும்ல, எதுவுமே இல்லாம இந்த சட்டத்துல வந்து நாங்களும் இருக்க முடியாது கொள்ள முடியும் எதை நெருப்பில் சொல்றாங்க, அதை சொல்ல சொல்லுங்க. இந்த முஸ்லீம் அமைப்புகளை யாராவது இருக்கிற போது புதுசா கட்சியா அந்த பேர் தெரிய மாட்டேன், வாய்க்கு வர மாட்டேன். விஜய் சார், விஜய் அந்த பையன் அவெல்லாம் அவனுக்கு என்ன சட்டத்தை பத்தி என்ன தெரியும், இந்த சிஏ சட்டம் என்ன சொல்லுங்க சார். அது விளக்கத்தில் சொல்லி தெரியும் அந்த பேர் சார். அவன் வந்து உதயநிதி ஏதோ ஒரு படத்துல வந்து படம் எடுத்து விடலை போடுங்க, படத்தை வெளியிடல போடுங்க, அது உதயநிதி எடுக்கிறதுக்காண்டி ஒரு கட்சினு இறந்துருக்கேன் பாவம் அந்த பையன். அந்த பையனுக்கு என்ன தெரியுது, சினிமா படமே அந்த பையன் எடுத்துக்க, அந்த பையன் 25 லட்சம் பேர் அது இங்க வந்து உறுப்பினர் இருந்தாலும் காலகுடும இருக்கு, திமுக கூட ஆளு பேர் இல்ல, 25 லட்சம் பேரும் கிடையாது. ஆனா இவர் 25 பேர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டம் கூட நடத்தல, ஒரு ஆலோசனை கூட்டம் போல ஒரு மைக்க பிடிச்சு வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தல, ஒண்ணுமே பண்ணல. அவர் 25 வருஷம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணா, இதே மக்கள் நம்புறேன் என்ன செய்யற தமிழ். அவரு சினிமால பிஸியா இருக்காரு சார், படப்பிடிப்பை முடிச்சு பிஸியா இருக்கிறவர், பிஸியா இருக்கிறவர் எப்படிங்க வந்து நாளைக்கு வந்து மக்கள் நல்லது பண்ண போறாப்ல, ரோட்ல இறங்கி போராட போறாப்ல, ரோட்ல இறங்கி குரல் கொடுக்க போறாப்ல, அப்படி ஒருத்தர் வந்தாப்ல அவர் பேர் கமலாசன், நாட்டு விட்டு வெளியே போறது அப்படி. அது யாரு, கமலாசன் தானே விஸ்வரூபம் படத்துக்கு. அவர் அன்னைக்கு என்ன நாட்டு விட்டு வெளியே போறதுனாருங்க, நாட்டை விட்டு இந்த விஸ்வரூபம் படம் வெளியாகாம இருக்கிறாங்க சார், எதிர்ப்பு தெரிவிச்சனால படம் ரிலீஸ். விஸ்வரூபம் படம் ஆறு வச்சு தமிழ்நாட்டு முஸ்லிம்ஸ் எடுத்துக்காரா, இல்ல வந்து பயங்கரவாதி பத்தி எடுத்தா அப்படியாங்க சார்? இது இதுல ஆப்கானிஸ்தான் நடக்கிற பயங்கரவாதிகளை பத்தி எடுத்த படம் சார். அதுக்கு தமிழ்நாட்டு முஸ்லீம் அமைப்பு தான் கொந்தளிப்பானாங்க, அவங்க இருக்க துடிச்சாங்க சார். முஸ்லீம் அமைப்புகள் தானே சார், அது வந்து ஒரு சில அமைப்பு முஸ்லீம் அமைப்புகள் தான் சொல்றேன். முஸ்லீம் அமைப்புக்குள்ள அடங்கிருச்சு ஜமாத்துல வந்து என்னன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அவங்கள்ட்ட வந்து ஜமாத்துல வந்து 500 பேர் மெம்பரா இருக்காங்க, உறுப்பினர் இருக்காங்க. நான் ஜமாத்துல வந்து அத்தனை பேர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமும் அத்தனை பேர் வந்து கலந்துக்கிறேன்.
நீ எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதி அமைப்புல இருந்தாலும் சரி, நீ சாதாரண குடிமகன் சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, ஆனா வந்து ஒரு ஜமாத் ஒரு கட்டுப்பாடு என்னன்னு அதனாலதான் வந்து எல்லா அரசியல் கட்சிகாரன் பயப்படுறேன். அவங்க வந்து எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஜமாத் கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய அடிப்படாத அமைப்புகள் வந்து அவங்க கையில போயிருச்சு. அதனால அன்னைக்கு விஸ்வரூபம் படம் வந்து ஓடல கொள்ளல. அன்னைக்கு அதனால தலைவர் வந்து நாட்டு விட்டு வெளியே போறேன்னு சொன்னவரு. இன்னைக்கு அவர் வந்து என்ன செய்ய வந்தாரு, டிவியில உடைச்சிருப்பாப்ல நினைக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது போன டிவி சட்டமன்ற தேர்தல் எந்த டிவி உடைச்சாரு சார்? ஏசிஆர் உடைச்சாரு சார். டார்ச் லைட் வச்சு யாரை எடுத்து உடைச்சாரு? இது திமுக எதிர்த்து சார். இப்ப எங்க போயிருக்காரு? திமுக போயிருக்காரு சார். நாளைக்கு இப்ப விஜய் கட்சியா இருந்துருக்காரு. விஜய் வந்து அதாவது ஒரு இப்ப வந்து வெற்றிடம் இருக்கு. அவர் முதல்வரை நோக்கி போறாரு சார். 2026 நாளைக்கு கமலஹாசன் மாதிரி திமுக போக மாட்டாருன்னு நிச்சயம் இல்ல சார். வாய்ப்பு இல்ல சார். மக்களை ஏமாத்துறா சார். ரஷ்யர்ல ஏமாத்துறா சார். எல்லா பேரும் வந்து தமிழகத்துல வந்து திருக்குப்பட நினைச்சிருக்கேன் சார். வட மாநிலங்களும் எந்த ஒரு நடிகர்களும் இப்படி வந்து பின்னாடி யாரும் நடிகர்கள் பின்னாடி வந்து ரஷ்யல் போக மாட்டேன். அவன் பணத்துக்காக நடிக்கிறவன். அவன் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து விஜய் விஜய் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. விஜயகாந்த் வரவேற்புங்க. விஜயகாந்த் அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க. அதனால அவர் இறக்கும் போது வந்து மக்கள் வந்து அவ்வளவு துடிச்சாங்க. அவ்வளவு குந்தளிப்பாச்சு. விஜய் யாருங்க? அவங்க அப்பாவுக்கான கட்சி அறிஞ்சிருக்காங்க. அப்பாவுக்கு அவனு சண்டைங்க. ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு சண்டைங்க. அதனால கட்சியா இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அதாவது நிறைய பண்ணிட்டு மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இவர் வந்த வரவேற்கக்கூடியவங்க. இவர் எதுவுமே பண்ணாம நானு மக்களுக்கு முதல்வர் தமிழகத்துல எத்தனை முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் தாங்க முடியல. நம்மளுக்கு அவளுக்கு தாக்கு பிடிக்க முடியாம ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கான். சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்காண்டி என்ன செய்யறேன்னா சிஏ இதுக்கு சிஏனால என்ன பாதிப்பு தான் கேட்கிறேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்கிறேன். எவ்வளவு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ரோட மறிக்கிறாங்க. ரோட மறித்து போராட்டம் பண்றாங்க. போக்குவரத்து இடையிறா இருக்காதா? சட்டத்திற்கு சட்ட போராட்டம் போய் பெரிய பிரச்சனை பண்றாங்க. பாருங்க இப்ப தேர்தல் வந்துருச்சு. நீங்க ஆட்டத்தை தாங்க முடியாது. இல்ல சார், இவன் இதை மறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மி பிரச்சனையை ஜாவசாதி பிரச்சனை முடிக்கிறது வழி பண்றாங்க. இதை பூரத்தை முடிக்கிறதுக்கான இந்த சிஏ போராட்டம் சொல்லி தமிழ்நாட்டை கொண்டு வந்து அதப்புறம் மறைச்சிருவாங்க. இல்ல இப்ப இந்த போதை கருத்தில் பண்ண ஜாவர் சாதிக்கு இவனை கண்டிச்சு இந்த அரசியல் கட்சிக்காக வாய் திறந்தானா? இந்த விஜய் வாய் திறந்தா அப்படியா? அந்த விஜய் இந்த பைய வாய் திறந்தானா? இந்த திரைப்படத்துறை சார்ந்திருந்தானே? திரைப்படத்துறை கேவலப்படுத்திருக்கால? திரைப்படத்துறை நாலு படம் இருந்த திரைப்படத்துறையை வந்து கையப்படுத்திக்கிட்டு இந்த அமீரையும் இந்த ஜாவரையும் இந்த விஜய கண்டிக்கல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் அறிக்கையுடன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நடிச்சு முடிச்ச பின்னாடி திரும்ப முழு நேரம் அரசியல் வரையில இதெல்லாம் பத்தி பேசுவார் சார். எப்ப அப்ப அதுக்குள்ளேயே வந்து 25 லட்சம் பேர் இது பண்ணார்ல. ஒரு அறிக்கை விட முடியாது. இதுக்கு அறிக்கை கொடுக்க நேரம் சிஏக்கு அறிக்கை விட நேரம் கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட நேரம். அதே மாதிரி ஒரு நாலு அறிக்கை விட முடியாது. ஜாபர் சாதிக்கும் வந்து நம்மளுடைய திரைப்படத்துறை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி போதை வந்து போதை வஸ்துகளை வந்து வியாபாரம் செய்த கடத்தல் கும்பல் தலைவர்களை கைது பண்ண சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறேன். திரைத்துறை சார்பாக அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சு நாலு வரைக்கும் தானே. ஏன் விஜய் அதை பண்ணல? ஒண்ணுமே பண்ண வாய தொடர்க்கல. யாருமே வாய தொடர்க்கல இல்லைங்க. ஏன்னா பண்ட் எல்லாருக்கும் போச்சு. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஜாபர் சாதிக்கு பணம் கொடுத்துருப்போம் நினைக்கிறேன். அப்புறம் சந்தேகம்லாம் வருது எங்களுக்கு. பல்வேறு சந்தேகங்கள் வந்து இப்ப தமிழகத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா வந்து இவங்க வந்து திசை திருப்புறது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மீடியாக்கள் ஊடகங்கள் பூரா இதை பத்தி யாரும் விவாதம் பண்ணல. நம்மள விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் தின சேவல்.